ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய பேரோட ஃபேவரட் ஆக்டர்ஸ் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது வந்துட்டு ராஷ்மிகா மந்தனா. இவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் ரொம்பவே ஆக்டிவாக இருக்காங்க. இவங்க நடித்து வெளிவந்த படம் தான் வந்துட்டு டியர் காம்ரேட். ஸோ 1 இயர் ஆஃப் டியர் காம்ரேடுக்கு அவங்க வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க இன்ஸ்டாகிராமில். டியர் காம்ரேட் படத்தில் அவங்க வந்து ஒரு கிரிக்கெட்டர் ரோல் வந்து ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து ஸ்க்ரீனில் அவங்க சூப்பராக கிரிக்கெட் விளையாடுறாங்க அப்படின்னு பார்த்து ஆச்சரியப்பட்டோம். ஸோ அதுக்கு பின்னாடி எவ்விதமான ட்ரைனிங் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. காம்ரேட் அப்படின்னு போட்டு ஒரு விமனா ஒரு ஃபைட்டரா ரொம்பவே ரியலா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுக்கு நீங்க ஃபைட் பண்ணுங்க அப்படின்ற ஒரு கோட் போட்டிருக்காங்க. கிரிக்கெட் பேட் கூட பிடிக்க தெரியாது எனக்கு, ஆனா இப்ப ஃப்ரண்ட் டிரைவ் போஸ்டர் வரைக்கும் என்னால கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயமும் தெரிவிச்சிருக்காங்க. நம்ம மைண்டை மேக்கப் பண்ணிக்கிட்டா எல்லாமே வந்து பாசிபிள், கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனா பாசிபிள் அப்படின்ற ஒரு நோட்டுமே கொடுத்துருக்காங்க. பிராக்டிஸ் பண்ணுங்க, ரொம்பவே பேஷன்ஸா இருங்க, உங்க மேல நம்பிக்கை வைங்க, உங்களுக்கு பவரும் லவ்வும் ஒரு பேக்கேஜ்ல கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த போஸ்ட்ல வந்து முடிச்சிருக்காங்க. சோ இந்த போஸ்ட் வந்து ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி நியூஸா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு சினி உலகம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எந்த திட்டமாக இருந்தாலும் அந்த மக்கள் கருத்து சொல்வதற்கு ஒரு ஜனநாயக நாட்டில் சுதந்திரம் இருக்கிறது. அப்படி கருத்து சொல்ற விண்டோ பீரியட வெறும் 20 நாட்களாக சுருக்கிருக்கிறாங்க. இது ஆபத்து நம்பர் 4. உலக நாடுகள்லாம் ஆஸ்திரேலியா